மயிலாடுதுறையில் பெய்து வரும் தொடர் மழையால் வைத்தீஸ்வரன் கோவிலுக்குள் வெள்ளம் புகுந்திருக்கிறது. இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது பற்றிய கூடுதல் விவரங்களை பதிவு செய்ய காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் சுந்தரமூர்த்தி. அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். சுந்தரமூர்த்தி சொல்லுங்க, வைத்தீஸ்வரன் கோவிலுக்குள் வெள்ளம் புகுந்திருக்கிறது, இதனால் பக்தர்கள் சந்தித்து வரும் இன்னல்கள் என்ன? பதிவு பண்ணுங்க சுந்தரமூர்த்தி. உமா, வடகிழக்கு பருவமழை கடந்த இரண்டு தினங்களா மயிலாடுதுறை மாவட்டத்துல தீவிரமா பெஞ்சிட்டு இருக்கு. நேற்று இரவு குறிப்பா வந்து விடிய விடிய கனமழை பெய்தது. தற்போது வரை மழை தொடர்ந்து பெய்துகிட்டு இருக்கு. கடந்த 24 மணி நேரத்துல வந்து அதிகபட்சமா சீர்காழியில 22 சென்டிமீட்டர் மழை பெய்திருந்த நிலையில மாவட்டம் முழுவதும் சராசரியா 14 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பெய்திருக்கு. சீர்காழிக்கு அருகே வைத்தீஸ்வரன் கோவில் இருக்கு, அங்கேயும் கிட்டத்தட்ட 20 சென்டிமீட்டர் தாண்டி மழை பெஞ்சிருக்கு. இந்த மழை காரணமாக வந்து புகழ்பெற்ற வைத்தீஸ்வரன் கோவில் வைத்தியநாத சுவாமி ஆலயத்தின் வெளிப்பிரகாரம் உட்பிரகாரம் இந்த இடங்கள்லாம் தண்ணீர் சூழ்ந்திருக்கு. இது நவகிரகத்துல செவ்வாய்க்கு உரிய ஸ்தலம்ங்கிறதுனால மயிலாடுதுறை மாவட்டம் மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகள், குறிப்பா சொன்னா இந்தியாவோட பல்வேறு இடங்கள்லும் செவ்வாய் நிவர்த்தி ஸ்தலமாக இருக்கிறதுனால அங்க வந்து தினமும் அதிக அளவு பக்தர்கள் வர்றது வழக்கம். இந்நிலைமையில தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் சூழ்ந்திருக்க நிலைமையில கோயிலுக்குள் உள்ளே செல்லக்கூடிய ஆதி வைத்தியநாத சுவாமி ஆலய பகுதி, அங்க உள்ள ஸ்தல விருட்ச பகுதி, கிழக்கு கோபுர வாசல் பகுதி ஆகிய இடங்கள்ல வந்து முழங்கால் அளவுக்கு தண்ணீர் நிற்குது. அந்த தண்ணீரை கடந்துதான் பக்தர்கள் மிகுந்த சிரமப்பட்டு உள்ளே சென்று இருக்காங்க. இந்த தண்ணீரை வடி வைக்கிற முயற்சியில இப்போ ஆலய நிர்வாகமும் வைஸ்வரன் கோவில் பேரூராட்சியும் ஈடுபட்டிருக்காங்க. முறையாக மழைநீர் வடிகால்கள் முன்னெச்சரிக்கையாக வெட்டப்பட்டு தண்ணீர் வடிவதற்கு நடவடிக்கை எடுக்காது. இதை போல ஒரே நாள் மழையில இந்த அளவுக்கு தண்ணீர் புகுந்தது காரணம்னு பொதுமக்கள் குற்றம் சாட்டியிருக்காங்க. உடனடியா தண்ணீரை வடி வச்சு பொதுமக்களுக்கு தரிசனத்துக்கு ஏற்பாடு செய்யணும் அப்படின்னு வேண்டுகோள் விடுத்திருக்காங்க. உமா, சுந்தரமூர்த்தி, தற்போது மயிலாடுதுறையில் எந்தெந்த பகுதிகளில் மழையானது தொடர்ந்து பெய்து வருகிறது? மயிலாடுதுறை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் மயிலாடுதுறை, சீர்காழி, செம்மனார் கோயில், குத்தாலம், வைத்தீஸ்வரன் கோயில், தரங்கம்பாடி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மழை பெய்துகிட்டு இருக்கு. கனமழை காரணமா ஏற்கனவே நம்ம பார்த்தபடி அறுவடைக்கு தயாரான பயிர்கள்லாம் சேதமடைஞ்சிருக்கு. இரண்டாவது நாட்களாக மீனவர்கள் கடலுக்குள்ள மீன் பிடிக்க போகல. மழை காரணமா வந்து அனைத்து கிராமங்கள்லயும் சாலையின் ஒரு புறத்திலிருந்து மறுபுறம் தண்ணீர் வர்ற அளவுக்கு தண்ணீர் வழிந்து ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த மழை தொடரும் பட்சத்துல மயிலாடுதுறை மாவட்டம் பொருளாதார ரீதியாகவும் மிகப்பெரிய பாதிப்பை சந்திக்கும், பொதுமக்களும் இயல்பு வாழ்க்கை மிகவும் பெரிதாக பாதிக்கும் எதிர்பார்க்கப்படுது. இதற்கு தேவையான நடவடிக்கையை உடனடியாக தமிழக அரசு மேற்கொள்ளணும்னு கோரிக்கை வைத்திருக்காங்க. உமா, உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி சுந்தரமூர்த்தி.